சூர்யா, இன்னைக்கு நான் முழு மனசோட சந்தியாவை இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சந்தியா, உன் ஒருத்தியே மட்டும் இல்ல, உன் லட்சியத்தோடவும் சேர்த்து உன்னை ஏத்துக்கிறேன். அம்மா, ஒரு மகனா உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, என் வாழ்க்கை பூரா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா ஒண்ணு உண்மைம்மா, ஒரு புருஷனா என்னோட நம்பிக்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க. இந்த நம்பிக்கை எனக்கு கூட என் மேல இருந்ததில்லம்மா. நான் மனப்பூர்வமா நம்பினது எல்லாம் உங்க பாசத்தை மட்டும்தான். உண்மையா சொல்றேம்மா, உங்களோட தாய் பாசம் தான் என் நம்பிக்கையை காப்பாத்திருக்கு. உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அத்தை, இந்த 15 நாட்கள்ல உங்களை விட்டு பிரிஞ்சு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? உண்மையா சொல்றேன், நீங்க பாசமா திட்டுற திட்டுக்காக நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஏங்கணும். ஒவ்வொரு தடவையும் உங்களை பார்க்கணும்னு நாங்க ஜன்னல் கிட்ட வந்து நிற்போம். நாளைக்கு காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சிரு, அப்ப உனக்கு என்ன பத்தி தெளிவா தெரியும். இங்க பாருங்க அத்தா, அப்படின்னா சந்தியாக்கா போலீஸ் ஆகிறதுல உங்களுக்கு எந்த விதமான இல்ல? நான் கேக்குறேன், இவங்க போலீஸ் ஆபீசர் ஆகிறதுல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா அத்தா? இவங்களோட கனவு லட்சியம் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு பிடிக்காம தானே தெரிஞ்சு, இப்ப மட்டும் எப்படி தெரியல? இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, நீ பண்றது கூட தான் எனக்கு பிடிக்காது. அதுக்காக என்ன பண்றது மீனாட்சி? உன்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா என்ன? வீட்டுல 4-5 காலி பாத்திரம் இருந்ததுன்னா அதுல இந்த சத்தம் வரதான் செய்யும். ஆனா சூர்யாவும் சந்தியாவும் இந்த குடும்பத்துல ஒருத்தங்க தான், அதுல கண்டிப்பா இனிமே எந்த மாற்றமும் வராது. நம்மளோடது ரொம்ப பெரிய குடும்பம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கும், வேற வேற பழக்க வழக்கம் இருக்கும், யோசிக்கிற விதமும் வேறையா இருக்கும், பலவிதமான கனவுகள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட குறைகளை நாம தான் மறைச்சு வச்சுக்கிட்டு ஒரே குடும்பமா ஒன்னா சந்தோஷமா இருக்கணும், அதுதான் குடும்பம். இந்த ஒற்றுமை தான் ஒரு குடும்பத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம். அது மட்டும் இல்லாம நானும் உன்னோட மாமாவும் இப்படி ஒரு குடும்பம் வேணும்னு தான் ஆரம்பத்துல இருந்தே ஆசைப்பட்டோம். ராமரோ சீதையும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ராமருக்கும் சீதைக்கும் ஜெய். ராமரோ சீதையும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ராமருக்கும் சீதைக்கும் ஜெய். பாத்தீங்களா அத்தை, உங்களுக்கு கேக்குதா அத்தை? வெளியே பண்டிகைக்கான எல்லா கோலகலமும் ஆரம்பிச்சிட்டு போல இருக்கத்த. ராவணன் அழிக்கிறது எப்படி எனக்கு பார்க்கணும் போல இருக்கத்த. போங்க, எல்லாரும் போங்க, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த குடும்பம் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. போங்க, சீக்கிரம் போங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். அம்மா வாங்கம்மா, நீங்களும் வாங்க. இல்ல சூர்யா, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என் கூட வாங்க. வாங்க. கண்ணா சூர்யா, இங்க பாரு சந்தியா, நான் உங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அதை எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு சொல்ல முடியாது. அதை இந்த கிருஷ்ணர் முன்னாடி தான் சொல்லணும். அவரை சாட்சியை வச்சுக்கிட்டு சொல்லணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சூர்யா, அம்மா சந்தியா, கடந்த 15 நாளா என் மனசாட்சிக்கு இது ஒரு சோதனையா தான் இருந்தது. நடந்த எல்லா விஷயங்களை பத்தியும் யோசிச்சு பார்த்தேன்.
ஒவ்வொரு விஷயத்தலயும் ஒவ்வொரு முடிவு. அது மட்டும் இல்ல, சந்தியா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நிமிஷத்துல இருந்து அவ எடுத்த எல்லா முடிவுகளையும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அது புரிஞ்சிக்கிட்டேன். இவ்ளோ எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட என்னோட மனசாட்சி இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். உங்க ரெண்டு பேருமே புரிஞ்சிக்கிற விஷயத்துல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். உங்க ரெண்டு பேரையும் நான் புரிஞ்சிக்காம போனது மட்டும் இல்ல, சொல்ல போனா என்ன நானே புரிஞ்சிக்காம இருந்துட்டேன்னு தோணுது. இல்லப்பா சூர்யா, தயவு செஞ்சு நான் சொல்லணும்னு நினைக்கிறத முழுசா சொல்ல விடு. எனக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கற தகுதியே இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா என்னோட குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக ரொம்ப சுயநலமா யோசிச்சேன். உங்க ரெண்டு பேரோட விஷயத்துல நான் ஒரு தாய நடந்துக்கல. ஆனா என்னோட அந்த சுயநலம் என் மனசுல பிடிவாதமா மாறினதும் என்னோட கண்ணுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமலே போயிடுச்சு. அதனாலதான் சந்தியாவோட கனவையே நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். அவ கனவை எப்படியாவது உடைக்கணும், அவ லட்சியம் நிறைவேறக்கூடாதுன்னு சரி எது தப்பு எதுன்னு யோசிக்காம எனக்கு தோணுனதை எல்லாம் நான் பண்ணேன். இங்க பாருமா, எங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டு மருமகளா நான் இங்க வந்தப்போ எனக்கு நானே செஞ்சுக்கிட்ட சத்தியம் ஒன்னே ஒண்ணுதான். நான் இந்த வீட்டுல என்ன பண்ணாலும் சரி, அன்பா இருந்தாலோ இல்ல திட்டினாலோ இல்ல கோவப்பட்டாலோ, நான் நேசிக்கிற இந்த குடும்பத்துக்கு பிரிவு வரக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பண்றது, நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது இந்த வீட்டுக்கு நான் வந்தப்போ எடுத்த முடிவே உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்னோட ஆணவத்தால உங்க ரெண்டு பேரையும் நான் வெளியே போக கூடாதுன்னு தடுக்கல. எனக்கு நானே செஞ்சுக்கிட்ட அந்த சத்தியத்தை கூட நான் முழுசா மறந்துட்டேன். இங்க பாருப்பா, உண்மையை சொல்ல போனா இன்னைக்குதான் ராமன் ராவணனோட ஆணவத்தை உடைச்சாரு. அதே மாதிரி இன்னைக்கு என்னோட கிருஷ்ணன் என் மனசுல இருந்த ஆணவத்தை முழுசா உடைச்சு போட்டுட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு நான் உங்ககிட்ட தோத்து போனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன், உண்மையிலே சந்தோஷப்படுறேன். எனக்கும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரோஜா. என்ன பண்ண தப்பையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நீ மன்னிப்பு கேட்கற, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் ஒருத்திக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய மனசு. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அம்மா, உங்க அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில் அனுபவம் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா இந்த வாழ்க்கை போதுமான அனுபவத்தை கொடுத்துருக்கு. எனக்கு பல விஷயத்தை நீங்க தான் சொல்லிக் கொடுத்தீங்க. இப்படிதான் இருக்கும் நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க, அந்த வார்த்தையை நான் காப்பாத்திட்டு வரேன். என்னை நீங்க நல்ல விதமா வளர்த்ததுனாலதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நீங்க மட்டும்தான் எனக்கு சரியான வழி எது தப்பான வழி எதுன்னு காமிச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடவுள்னா நீங்க தான். ஒருவேளை அந்த கடவுள் தான் உங்களை அனுப்பியிருக்காருன்னு சொன்னா இந்த உலகத்துல வாழ சொல்லி கொடுத்தது நீங்க தானம்மா எனக்கு. இப்ப நீங்களே சொல்லுங்க, எப்படி நீங்க சுயநலவாதின்னு நினைக்கிறீங்க? நீங்க என்னோட அம்மா, எனக்காக தான் இவ்வளவும் பண்ணீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தான் ராமனும் சீதையும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ராமன் சீதை ரெண்டு பேருமே எவ்வளவோ பெரிய தியாகம் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த வீடு உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நிறைய தியாகத்தை எதிர்பார்க்குது. எல்லா நேரமும்
அப்படியே தான் கேட்டுட்டு இருக்க போகுது. நீங்க எங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் இங்க வந்து நில்லுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. நான் எங்க வந்தாலும் அது எப்படி உனக்கு சரியா தெரிஞ்சு போகுதுன்னு எனக்கு புரியல சரோஜா. இத்தனை வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்துறேனே, உங்களை பத்தி எனக்கு இது கூட தெரியலன்னா எப்படி? நீங்க ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு அது தெரிஞ்சிரும். என்ன வேணாலும் பேசிக்கோ, இன்னைக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு நான் வராம இருப்பேன்னு நீ எப்படி யோசிச்ச சரோஜா? 15 நாட்களா இந்த நேரத்துக்காகத்தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அதை எப்படி இழப்ப சொல்லு. எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? இன்னைக்கு சூர்யா சந்தியா ரெண்டு பேரை கூடவும் சேர்ந்து என்னுடைய பழைய சரோஜா திரும்பவும் வந்த மாதிரி, வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு தோணுது. சூர்யா சந்தியா, நீங்க ரெண்டு பேரும் நான் யோசிக்கிற விதத்தையே மாத்திட்டீங்க. நீங்க பாருமா, முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. ஒருத்தங்க ஒரு கனவு காணும் போது குடும்பத்தோட நல்லதுக்காக தானே அதை காணுவாங்க. அதனாலதான் சூர்யா, இன்னைக்கு நான் உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு சத்தியம் கேட்க போறேன். நீங்க ரெண்டு பேரும் முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? என்னம்மா ஏன் இப்படி பேசுறீங்க? எங்க ரெண்டு பேருக்கிட்ட உங்களுக்கு முழு உரிமை இருக்குமா? இங்க பாரு சந்தியா, நீ முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பாருமா, நீ உன்னோட கனவை நிறைவேற்றிக்கோ. பெரிய போலீஸ் ஆபீசர் ஆயிடு, எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு சந்தியா. இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நீ ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கணும். இந்த வீடு சம்பந்தப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் நீ சரியா செய்யணும். போலீஸ் ஆபீசர்ங்கிற பதவி இந்த வீட்டோட பெரிய மருமகளோட மனசை மாத்த கூடாது. சரோஜா ஏன் இப்படி எல்லாம் கேக்குறா? சந்தியா, எப்படி போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிற கனவு உன் மனசுல இருக்கோ, அதே மாதிரி ஏன் மனசுலயும் ஒரு கனவு இருக்கு. என் குடும்பம் எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எப்பவும் பிரியக்கூடாது. அதனால எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சந்தியா. என்னோட இந்த கனவை நீதான் கண்டிப்பா நிறைவேற்றணும். சத்தியம் செஞ்சு கொடுக்கறேன். நான் வேலைக்கு போனா கூட இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற பொறுப்ப என்னைக்குமே நான் மறந்து நடக்கவே மாட்டேன். அத்த, நீங்க இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். போலீஸ் ஆபீசர் ஆன கூட இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற பொறுப்புல இருந்து நான் என்னைக்குமே தவறி நடக்கவே மாட்டேன். நீங்க இத பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். அம்மா சந்தியா, நீ இத கண்டிப்பா சொல்வேன் எனக்கு தெரியுமா? இன்னொரு விஷயம் உனக்கு தெரியும், என்னோட கனவுகளை நிச்சயமா நீ எனக்காக நிறைவேற்றுவேன். ஏன்னா என்னோட சந்தியா எல்லாரை விடவும் வித்தியாசமானவன். ஆனா இந்த தடவை கொஞ்சம் கவனமா இருமா. தயவு செஞ்சு யாரு முன்னாடி என்ன தோக்க விட்டுறாத. ரொம்ப நன்றி கிருஷ்ணா. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நம்ம நாலு பேரும் சேர்ந்து லூடோ விளையாடலாமா? சவிதா, நீ சொல்றதும் சரிதான். அப்புறம் அண்ணன், வேலை அது இதுன்னு நம்ம நாலு பேரும் சேர்ந்து விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நீ என்ன சொல்ற மகன், அண்ணன் இன்னைக்கு விளையாடலாமே? சீக்கிரமா போய் கொண்டு வா, நம்ம விளையாடலாம். வாங்க. உன்னை தனியா பத்திரிக்கை வச்சு கூப்பிடணுமா என்ன? ஆண்டவா, சொடு வா. நீ ஏண்டேம் சரியா? இதோ நான் கொண்டு வந்துட்டேன், நம்ம விளையாட ஆரம்பிக்கலாமா? நான் சவிதாவோட டீம். சந்தியா நீ ஏன் சைடா? ஓகே ஓகே. ஆரம்பிக்கலாம். முதல்ல நீ ஆரம்பி சரியா? சரி. நல்லா போடுங்க, முதலே 6 வர மாதிரி போடுங்க. ஆரா ராஜா, 6 போட்டா சூப்பர். நா இப்போ 3 சான்ஸ் இருக்கு, ஓகேவா? சீக்கிரம் போடு. சவிதா கொஞ்சம் இரு, நான் ட்ரை பண்றேன். இந்தாங்க. விழுந்துருச்சு. 6 விழுந்துருச்சு. இப்போ சூர்யா அண்ணா தான் விளையாடணும். ரொம்ப நல்லா இருக்கே. டேய் சுடு, விளையாடு. இப்ப நீங்க இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சத நல்லா வயிறார சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா ருசியான சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்க, அப்படிதானே? என்னப்பா, ரெண்டு சான்ஸ் தானே இருக்கு? அட கடவுளே, என்ன காப்பாத்து. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், சூப்பரா இருக்குல்ல. எங்க அப்பா, ரெண்டு நம்பர் வேணும். அடுத்த ரவுண்ட்லயே முன்னாடி வந்துட்டேன். சொடு, இப்ப நீதான் ஆடு. இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சத நல்லா வயிறார சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா ருசியான சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்க, அப்படிதானே? சந்தோஷமா இருந்துச்சா? அத நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுற? என் புள்ள சூர்யாவுக்கு கண்ணு வைக்கிறிய என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இங்க பாரு பிரீத்தி,
சும்மா சும்மா இதுக்காக இங்க நின்னு சிரிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரியவரும் அக்காவும் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, நம்ம குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருச்சுல, சந்தோஷம் இல்லாம இருக்குமா என்ன? நல்ல பொய்யான காரணத்தை சொல்லு பிரீத்தி, ஆனா இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் எனக்கு நல்லவே தெரியும். ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க, இனிமே மோகன் வீட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல, அப்படிங்கிற சந்தோஷம் தானே உனக்கு? ஒரு விஷயம் சொல்லட்டுமா பிரீத்தி, எனக்கும் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கும் போது நான் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்னு சத்தம் போட்டு எல்லாம் சொல்ல மாட்டேன். பாருங்க அண்ணி, இந்த தடவை தீபாவளி பண்டிகைக்கு நீங்க எனக்கு பெரிய சரிகை இருக்கிற பாவாடையை தச்சு கொடுங்க, சரியா? பெரிய பாவாடையை தச்சு கொடுக்கணுமா? எதுக்கு கஸ்தூரி? அது ஏன்னா நான் அந்த பாவாடையை போட்டுக்கிட்டு அழகா டான்ஸ் ஆட போறேன் அண்ணி. ஐயோ என்னட செல்ல கஸ்தூரி, இங்க வா, இந்த பக்கம் வா. இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. இங்க பாரு கஸ்தூரி, இவர் இருக்காருல்ல மாமாவுக்கு அப்புறம் இவர் தானே இந்த வீட்டுல பெரியவரு. இவர்கிட்ட கேட்டனா நல்ல பெரிய ஜரிகையா இருக்க பாவாடியா வாங்கி தருவாரு. ஒருவேளை இவரு வாங்கி தரலனா இந்த வீட்டோட பெரிய அண்ணி இருக்காங்கல்ல அவங்க வாங்கி தருவாங்க. இந்த வீட்டோட மூத்த மருமக மூத்தவங்க வாங்கி தரட்டும். இல்ல எல்லாரும் இங்க பாருங்க, நான் உங்க எல்லார்கிட்டயும் கையெடுத்து கும்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கணும்ல எனக்கு எந்த ஆசையும் இல்ல, நான் எப்பவும் இந்த வீட்டுக்கு ரெண்டாவது மருமகளாவே இருக்க ஆசைப்படுறேன். இங்க பாருங்க சந்தியாக்கா, இனிமே நீங்களே இந்த பதவியில இருந்துக்கோங்க. என்ன, யார் இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பதவி எல்லாம் தேவை, எனக்கு எதுக்கு அந்த பதவி எல்லாம்? என்னோட மனசுல ஒரு சின்ன பயம் வந்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு சந்தியாவை சந்தியா மருமக கிட்ட சத்தியம் வாங்கணும்ல. எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்குங்க, சந்தியாவுக்கு இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருக்கிறதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்குங்க. என்ன நம்பிக்கையில பேசுற, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நீ சத்தியம் வாங்கலனாலும் சந்தியா மருமக அவ பொறுப்பெல்லாம் நிறைவேற்றுவா, ஆனா தப்பு நடக்கிறது சகஜம் தானே? எந்த தப்பு நடக்க கூடாதுன்னு தாங்க நான் நினைக்கிறேன்.